அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-95-95 நம்பருக்கு கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்டு பயனடையலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள் நம்ம கூட இணைப்பில் இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம சுக்கர ரேகையை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட. அந்த வகையில் இப்போ புத ரேகையை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா சார்? பார்த்தீங்கன்னா வந்து புதன் மேடு, அது மாதிரி புதன் விரல். இப்போ புதன் விரல் பார்த்தவங்க என்னெல்லாம் பார்க்கலாம்னு இது வந்து பாருங்கள். புதன் விரல் மூணு அங்கிலாசி, ஒன்றாவது அங்கிலாசி, ரெண்டாவது மூணாவது அங்கிலாசி. ஒரு நபரோட புதன் விரலை வச்சு நம்ம வந்து ஒரு ஆணோட கையை பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியோட படிப்பு எப்படி இருக்கும், அவங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி புதன் ரேகை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. புதன் விரல்னு சொல்லுவோம், புதன் விரல்னு சொல்லலாம், புதன் ரேகைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி புதன் மேடுன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவோம். உதாரணத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த புதன் விரல் வந்து அளவு பார்ப்போம். அளவுனா சூரிய விரலுக்கும் புதனுக்கும் அளந்து பார்க்கும்போது அந்த முதல் அங்கிலாசி நீளம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணோட கையில் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கணவர் வந்து நல்ல புத்திசாலியாகவும் நல்ல உடல் ஆரோக்கியமும் இந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கும். ஒரு ஆணோட கையில் வந்து மனைவி பற்றி அந்த மாதிரி பார்ப்போம். அது மாதிரி ரெண்டாவது அங்கிலாசி அந்த மாதிரி அகலம் கூட இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தாய் தந்தையோட அதிக புத்திசாலித்தனமாகவும் அதிக அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அதை பார்த்து சொல்வோம். அதை மாதிரி படிப்புக்கு தக்கன வேலை இருக்குமா, அதை மாதிரி இப்போ சிலவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, படிப்பதற்கு பலன் இல்லாமல் இருக்கும். இப்போ படிப்பு வேறு, அறிவு வேறு. இப்போ சிலவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் பொது அறிவு கம்மியாக இருக்கும். சில படிப்பு கம்மியாக இருக்கும், பொது அறிவு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம புதன் ரேகை வச்சு புதன் வச்சு சொல்லுவோம். சிலவங்க பார்ப்போம் நல்லா உழைப்பாங்க, ஆனால் உழைப்புக்கு தக்கெல்லாம் பலன் இல்லாமல் இருக்கும். இப்போ அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா, இது மாதிரி கூட நம்ம புதன் மேடை வச்சு பார்க்கக்கூடிய இருக்கும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம், உடலில் எந்தெந்த பாகத்தில் என்னென்ன வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம புதன் ரேகைன்னு மட்டும் இல்லை, புதன் விரல் வந்து சின்ன சின்ன மில்லிய ரேகைகள் போகும். இதை வச்சு அளந்து பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது ஜாதகத்தில் நம்ம பார்த்தோன்னா 12 ராசி 12 கட்டங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ இந்த சுண்டு விரல்னு சொல்கிற புதன் வந்து கன்னி ராசி. அப்போ அந்த ஜாதத்தில் வந்து கன்னி ராசி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 12 ராசி எல்லாருக்குமே இருக்கும், அவங்களுக்கு ஒரு ராசியாக இருக்கலாம், ஆனால் அந்தந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த சுண்டுவரில் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணியில் என்ன ராசி இருக்குது, என்ன நட்சத்திரம், என்ன கிரகங்கள் இருக்குதுன்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த புதனை வச்சு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அவங்களோட பேச்சு திறமை எப்படி இருக்கும், சிலவங்க வந்து திடீர்னு கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கம்முன்னு இருப்பாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட குணங்கள்லாம் என்ன இருக்குன்னு புதன் வரலச்சு கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறைய. நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, புதன் விரவில் வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சார் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? சென்னையில இருந்து வனஜா சீனிவாசன்மா. ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணுமா. ஓகே, அவரோட பேர் என்னம்மா? அவர் பேர் வந்து எஸ் வினோத் குமார். வயசு? வயசு 24 இயர்ஸ்மா. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா சார்? வேலை சரியா அமையலம்மா. ஓகே, வணக்கம்மா. இப்ப வந்து பையன் வந்து எத்தனாவது பையன்மா? மெல்லிய ரேகைகள் மேல் நோக்கி போகக்கூடிய சில ரேகைகள் இருக்கும். அந்த ரேகைகளை வெட்டு ரேகையோ தீவிர மாதிரி சொல்லுவோம், இல்ல கருமொழி இந்த மாதிரி கிடந்ததுன்னா பசங்களுக்கு வந்து சில தடங்கள் பிரச்சனை வரும். இப்ப நம்ம நினைப்போம் அவங்களோட பேரு சரியில்லை, அவங்க பிறந்த நேரம் சரியில்லை, இல்ல அவங்க ஜாதகத்துல திசை சரியில்லை. உங்க கையில உங்களுக்கோ கணவருக்கோ இந்த மாதிரி இருந்தா கூட பிள்ளைகளுக்கு சில பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடியது பிரச்சனை, அந்த பிரச்சனை மூலமா சொல்லும் போது உங்களுக்கு அந்த மாதிரி கரும்புள்ளி கிடக்கிற மாதிரி பிரச்சனை மூலமா தெரியுதுமா. அதுதான் பையனுக்கு இந்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் கொஞ்சம் எழுத்துக்கிட்டே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி இருந்தால் உங்க கைரையை நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா அதுக்கு சில பரிகாரம் இருக்கு. இப்போ பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கையில கரும்புள்ளி அந்த வெட்டு ரேகை கிடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால தான் தடங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த வருஷம் புது வருஷம் சித்திரை மாசத்துலேருந்து கண்டிப்பா உங்க குடும்பத்தில் நல்ல சிறப்பான காரியங்கள் நடக்கும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கரும்புலி கடந்தா மட்டும் நம்ம பரிகாரம் பண்ணிடுவோம். அந்த மாதிரி கடந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க கையில ரெண்டு எடுத்து அனுப்பி விடுங்க. சரியா? வணக்கம். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? வணக்கம் மேம், என் பேர் சரண்யா. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? என்ன பேர் சொன்னீங்க?
வீட்டுக்காரங்க இல்ல இறந்துட்டாங்க, அதான் மறுபடியும் வாழ்க்கை அமைச்சுக்கலாமா என்ன? சரி சரி சரிம்மா, இப்போ வந்து வயசு 28 வயசு சொல்லியிருக்கீங்க, பிரச்சனை பார்க்கும்போது மறு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக பிரச்சனை பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இது வந்து பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணதை விட நீங்களா பார்த்து செய்யக்கூடிய வாய்ப்பு பிரச்சனை மூலியமா தெரியுதுமா? அந்த 28 வயசு முடியும், எத்தனை மாசம் இருக்கு? தொடர்ந்து ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் நான் சென்னை பெரம்பூர்ல இருந்து மீரா ஜனார்தனம் பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க மகனுக்காக கேக்குறேன் மேடம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா, அவரோட பேர் என்னம்மா? அவர் வயசு வந்து 31 இப்ப நடக்குது மேடம். ஓகே, கோபிநாத் மேடம். ஓகே ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? வணக்கம்மா. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று சென்னை தான் பகிர்ந்து பாத்துட்டு இருக்கீங்களா? பாவக்கிரகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு கைரேகை பார்த்தோன்னா இறுதி ரேக, புத்தி ரேக, ஆயுசி ரேக, இந்த மூணு ரேக்கு இடையில ஒரு ரேக, குறுக்காப்புல ஒரு ரேக போவாங்க. கையை நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து முருகன் நரனால வந்து நான் பிரச்சனை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். இதை மனக்கண்ணில் அப்படியே தோணும். இந்த மாதிரி வெட்டு ரேகை இருக்கிறனால இந்த குடும்பத்தில் பிள்ளையில வச்சு உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ரேகை அதுக்கு பரிகாரம் மூலியமாக நிறுத்தி பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் சென்னையில் வந்து இன்னைக்கு சென்னையில இருப்பேன், வாரம் வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை சென்னையில் இருப்பேன். வாய்ப்பு இருந்தால் நேரம் வந்து பாருங்க. அப்படியில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் உங்கள் ரெண்டு கை ரேகையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. பையனோட ஜாதகம் நீங்கள் அனுப்பினீங்கன்னா அதுக்கு எப்போ என்ன நடக்கும் என்னென்ன விஷயம் நான் சொல்கிறேம்மா. சரியா, கவலைப்படாதீங்க. வணக்கம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கங்க, நான் குரோம்பட்டாசனத்துல பேசுறேன். என் பேர் சந்திரா. ஓகேம்மா, இப்ப யாருக்கு? என் வயசு எந்தாங்க? என் வயசு 64. ஓகே, உங்களுக்கு என் கையில வந்து ரெண்டு கை உள்ள கையில ஸ்டார் மாதிரி இருக்கு. ஓகேம்மா, பேசுறவருக்கு ரெண்டு கையிலயா, அது நல்லதா என்னன்னு சார் கிட்ட கேட்கணும். சரி, ஓகே. சரி, வணக்கம்மா. வயசு 64 சொன்னீங்க, என்ன பேர் சொன்னீங்க? சந்திரா. இந்த நட்சத்திர குரு மாதிரி கிடக்கிறது நல்ல பலன் தான், கெட்ட பலன் கிடையாது, பயப்பட வேண்டாமா. நீங்கள் வந்து வந்து ரொம்ப இதாக இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் எது எடுத்தாலும் நீங்கள் தான் உங்கள் நீங்கள் தான் முன்னிலைப்படுத்துகிற மாதிரியும், நீங்கள் சுதந்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் மனசில் என்ன நினைக்கலாம் அதுபடி தான் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்களாக இருக்கும். யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க. சில நேரங்களில் வந்து முன்கூட்டி நடக்கக்கூடிய விஷயம், இந்த ஜோசியம் சொன்ன மாதிரி சில விஷயமே முன்கூட்டியே உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு இல்லாருங்க கூட ஆன்மீக சம்மந்தமாக தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வாய்ப்புலாம் இருக்குமா. நீங்கள் என்ன விஷயம் சொன்னாலும் வாக்கு பழிதுனா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கவலைப்படணும். சரியா, ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர், பேசலாம். உங்க பேர் என்ன? என் பேர் ரமணிங்க மேம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? ஈரோட்ல இருந்தேங்க மேம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்க வயசுமா? 26 மேம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? சார் இணைப்பில் தான் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். வயசு 26 சொல்லிருக்கீங்க, என்ன பேர் சொன்னீங்க? ரமணிங் சார். ஆமாம், 26 இந்த டைம்ஸ் கொஞ்சம் செல்லாமல் இருக்குமா? 26-28 இந்த 2 வருஷத்துக்கு வந்து எது எடுத்தாலும் தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனை, தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை, நிம்மதியெலாம் ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்காமா? ஆமாங்க சார். சரி, ஒன்றும் காலம், இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தான் பார்க்கல, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஹலோ. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களாம்மா? ஓகே, அடுத்த முறை நீங்க இணைப்புல 2 நிமிஷம் வெயிட் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்டு பயனடையலாம். தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்.
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு புதன் ரேகையை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக வந்துட்டு திருமணம்லாம் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க, வேற என்ன விஷயங்கள்? புதன் வரல நிறைய சமானி புதன் வரல வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட ஜோசியம் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம சில குறிப்பிட்ட விஷயம் நம்ம சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி புதன் மேடு, இந்த புதன் வரல கீழே இருக்கிற இடம் தான் புதன் மேடுன்னு சொல்லக்கூடியது. அந்த புதன் மேடில் தான் கல்யாணம், இந்த குறுக்கு ரேகைகள்லாம் வரக்கூடியது கல்யாண ரேகையை பற்றி கண்டுபிடிக்கிறது. இப்போ கல்யாண ரேகைனா ரெண்டு ரேகை இருந்தால் ரெண்டு தாரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு ரேகை பெரிய ரேகையும் ஒரு ரேகை சின்ன மெல்லிய ரேகை இருந்தால் அவங்களுக்கு வந்து காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த ரேகையில் வந்து ஏதாவது வெட்டுதே இருந்தால் அந்த காதலில் முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஒரு நபரோட ஆணோட கையோ பெண்ணோட கையோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பா. சிலவங்க காதல் பண்ணுவாங்க ஆனால் திருமணம் நடக்காது. அப்போ காதல் பண்ணக்கூடிய வாய்ப்பு மட்டும் இருக்கும், திருமணம் யோகம் இருக்காது. அப்போ நம்ம கையை பார்த்து இவங்க திருமணம் நடக்குமா நடக்காதா காதல் திருமணம் அந்த மாதிரி சொல்லிடுவோம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட இவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி திரு இந்த மாதிரி காதல் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி விஷயம் கூட கண்டுபிடிப்போம். அந்த காதல் வந்து முறிவு என்னனால, உடல் ஆரோக்கியத்தினாலேயா மரணத்தினாலேயா இல்லாது கருத்து வேறுபடினால முறிவு ஏற்பட்டிருக்கா இந்த மாதிரி கூட கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதில் இந்த கரும்புலாம் கிடந்தனா கணவருக்கு எதுவும் உடல்நிலை பாதிக்குமா, குழந்தை பாக்கியம் இருக்குமா, ஆன்மத்தன்மை இருக்கும், இந்த மாதிரி விஷயம் கூட அந்த புதன் விரல் புதன் மேட்டில் வந்து அந்த சில மெல்லிய ரேகைகள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவோம். அதை மேல் நோக்கி ஒரு சில ரேகைகள் போகும். இது வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது. இதில் வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இப்போ ஒரு ரேகை வந்து செங்குத்தான ஒரு ரேகை போனால் அது ஆண் குழந்தையா இருக்கும். அந்த ரேகை வந்து வளைஞ்சோ அந்த முனை வந்து பிரிஞ்சிருந்துன்னா அது பெண் குழந்தையா இருக்கும். அதிலே ஒரு தீவிரையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து அங்கத்தில் ஏதாவது குறைக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு நபரோட கைரையை பார்த்து அந்த அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த குழந்தையோட புத்திசாலித்தனம், குழந்தையோட ஆரோக்கியங்கள், அங்கத்தில் எதுவும் குறை இருக்கா, இது ஆண் குழந்தைக்கு பிறக்குமா பெண் குழந்தைக்கு பிறக்குமா, இது எத்தனாவது குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த மாதிரி விஷயம் கூட நம்ம கைரையில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வியாபாரங்கள், என்ன வியாபாரம் பார்ப்பாங்க, வேலை பார்ப்பாங்களா, அரசு வேலை பார்ப்பாங்களா, சொந்த தொழில் பார்ப்பாங்களா, இந்த மாதிரி ஓகே பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக குழந்தைகளை பற்றியும் கணவனை பற்றியும் பல விஷயங்கள் பெண்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம், ஆண்களுக்கு வந்துட்டு மனைவி குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க பெயர் சார்? ஓகே, உங்களோட வயசு சார்? உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார். சார் இனிப்பில் தான் இருக்காரு. வணக்கம் ஐயா, உங்களுக்கு வீட்டுக்காரம் பேர் வச்சு சொல்லிக்க திருமணம் ஆயிட்டலா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொந்தமாக வியாபாரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான் தம்பி. உங்களுக்கு வந்து வேலை பார்க்கணும், வேலையும் வந்து அரசு வேலைக்கு வாய்ப்பு கம்மி தான், தனியார் தவிர அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் இருக்குது. திருமணம் வந்து 31-32 திருமணம் நடந்துடும். இப்போ பொண்ணு வந்து உங்களோட அதிகமாக படிச்சிருப்பாங்க, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பிறகு வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக இருப்பீங்க தம்பி. சரியா, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் மல்லிகாங்க. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? நாங்க நாமங்கலம் பெண்டனூர்ல இருந்து கூப்பிடுறோம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான். குடும்பத்துல கொஞ்சம் ரொம்ப நாளாவே கஷ்டமா இருக்குங்கம்மா. ஓகே, உங்க வயசுமா? வயசு 38 ஆகுதுங்கம்மா. ஓகே, தொடர்ச்சியா பேசலாமா? வணக்கம்மா, உங்க வீட்டுக்கார் பேர் வயசு சொல்லுங்கம்மா. அவர் பேர் பன்னீர்செல்வம் சார். வயசு 39ங்க சார். சரிம்மா, இப்போ வந்து அவருக்கு 39, உங்களுக்கு 38 வயசு சொல்லியிருக்கீங்கம்மா. இப்போ பிரச்சனை பார்க்கும்போது இந்த நீங்கள் வந்து கஷ்டம் பிரச்சனை எல்லாமே முடியக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த டைம்லேருந்து கண்டிப்பாக நல்ல சிறப்பாக இருக்கும். சித்திரை மாதம் 16ஆம்தேதி வீட்டில் ஏதாவது சுபகாரியம் கூட நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ 2.5-3 வருஷமாக மன உளைச்சல், மன சஞ்சலம், கடன் பிரச்சனை, நிம்மதியெலாம் அந்த மாதிரி குழப்படி இருந்துருக்கு. வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பிரச்சனைகளும் தெரியுதுமா, கவலைப்பட வேணாம். சரியா, தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம், நான் மயிலாடுதுறையிலிருந்து சாந்தகுமாரி பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்கள் மகளுடைய பொண்ணுக்காக திருமணம் சீக்கிரம் நடக்கணும் மேடம், நல்ல பையன் அமையணும், அதுதான் சாஸ்த கேட்கணும். அவங்க பெயர் என்னம்மா? தீபிகா. வயசு? 29 முடிஞ்சு 30 ஆரம்பிச்சிருக்கு மேடம், மார்ச்சு ஃபர்ஸ்ட். ஓகே, பேசலாமா? வணக்கம்மா, உங்க எத்தனாவது பொண்ணுமா? நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ
ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்னங்கறத கூப்பிடுறீங்க? விழுப்புரம்ங்க, நான் சுசிலா பேசுறேங்க. ஓகே, இப்ப யாருக்காக நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயசுமா? வயசு 43ங்க. உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? சார் நிப்பில் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா, என்ன கேக்கீங்க? ரொம்ப கஷ்ட சூழ்நிலையா இருக்கு, ரெண்டு பக்கம் என்ன தொழில் பண்ணலாம் என்னன்னு கேட்கலாம் சார். இப்போ வந்து வயசு, ஆமா இப்போ வந்து 43 வயசு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து புதுசாக ஏதாட்டும் மாற்றம் வந்துன்னா அது வந்து விரயங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கும். எதனால இப்போ புது முயற்சி எதுவும் பண்ணணும், இப்போ என்ன பண்ணி அதை பண்ணிட்டுருங்க. 45 வயசுக்கு பிறகுனா இந்த மாதிரி பணம் போட்டு எதுவும் தொழில் பார்க்கணும் பார்க்கலாம். 45 ஆகும். இப்போ 43ங்கும் போது 2 வருஷம் பணம் விரயங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குமா, அதனால இந்த டைமில் எதுவும் முயற்சி பண்ணணும்னா. சரியா, வணக்கம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக கைரேகை சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி சார். அதுமாதிரி என்ன நேரடியாக நீங்கள் பார்க்கணும், எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை, அங்கே வந்து சொந்தமாக அந்த மாதிரி முருகன்கள் கட்டி கைரேகை ஜாதகம் பிரச்சனை அருளாக பார்த்துருக்கோம். அங்கே ஞாயிறு திங்கள் செவ்வாய் பார்க்கலாம். அதுமாதிரி சென்னையில் இன்றைக்கி பார்க்கலாம். வார வாரம் சனிக்கிழமை சென்னையில் எக்மோரில் சிங்கப்பூர் வாட்டில் பார்க்கலாம். அதுமாதிரி இந்த வாரம் வந்து நம்ம மதுரை சேலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் அங்கெல்லாம் வரேன். அந்த மாதிரி நேரடியாக வந்து பார்க்கக்கூடியவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க, முன்பதிவு பண்ணிக்கோங்க. அதை மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க நேரடியாக பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கைரேகை வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு 2 கைரேகை இல்லை பாஸ்போர்ட் சைஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களை பற்றி நிறைய விஷயங்கள், திருமணம் சம்மந்தமாகவும் குழந்தை பாக்கியங்கள் வியாபாரம் சம்மந்தம் இந்த மாதிரி கைரேகை பார்த்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் அது மாதிரி நம்ம வந்து சனிவரில் பற்றி பார்ப்போம். வணக்கம். ஓகே, நன்றி சார். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து இன்றைய நாளுடைய தினப்பிள்ளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மட்டும் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நேரம் நல்ல நேரம்.